கலாத்தியர் மூன்றாம் அதிகாரம் இருந்து வாசிக்கிறேன் பதிமூன்று நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச வசனம் மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கருசு நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார் இயேசு எப்பொழுது சிலுவைக்கு போனா போனாரோ அப்பொழுது ஒட்டுமொத்த அனுகுலத்தையும் சீரழிவில் பிதாவாகிய தேவன் திருப்பி விட்டார் அதை நம்ம பு அதை நம்ம புரிஞ்சுக்கிறது தான் ரட்சிக்கப்படுறது அதை நம்ம ஏற்றுக்கொள்கிறது தான் மனம் திரும்புறது நம்முடைய நம்முடைய பாவ பரிகாரத்துக்காக நாம் எதையதையோ நினச்சிக்கிட்டு இருந்தோம் எதை எதையோ செஞ்சுக்கிட்டு இருந்தோம் அதையெல்லாம் விட்டுட்டு பேரில் எழுதும்போது சொல்கிறார் நம்முடைய முன்னோர்களுடைய பாரம்பரியத்தினால நாம் ரட்சிக்கப்படாமல் நாம் நாம் குற்றமில்லாத மாசற்ற தூய ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்தினால் நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம்ங்கிற அந்த அந்த உணர்வு நமக்குள்ளே வரு வருகிறது இங்கே நாம் பார்க்குறோம் அவர் எப்பொழுது சிலுவையில் ஏற்றப்பட்டாரோ அப்பொழுதே ஒட்டுமொத்த மனு குலத்தையும் சீரழிவிலிருந்து இருந்து தேவனாகி கருத்தர் மீட்டுக்கொண்டார் அதாங்க மூணு பதிமூணில் சொல்லப்படுது மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார் அவர் சாபமானதுனால நம்மேலிருந்த ஒட்டுமொத்த மனுக்குலத்தின் மேல் மேலிருந்த எல்லா சாபங்களும் அவர் மேல் போடப்பட்டபடியினால் இந்த பூமியில் இருக்கிற அனைவரையும் ஆசீர்வாதிக்கப்பட்டவர்களாக அது மாற்றிவிட்டது அதனுடைய அதனுடைய எக்ஸ்டென்ஷன் தான் இந்த பதினாலாம் வருசத்தில் நான் வாசிக்கிறோம் என்ன வாசிக்கிறோம் ஆபிரஹாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் கிறிஸ்து இயேசுவினால் இயேசுவை ஏற்றுக்கிட்டதுனால எனக்கு என்ன கிடைச்சிதுங்கிறத புரிஞ்சு வாழ்கிறது தான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை கிறிஸ்துவ வாழ்க்கைங்கிறது ஏதோ ஒன்று அதை அதை பண்ணிட்டு இருந்தோம் இப்போ இதை பண்ணுறோம் அப்படி இல்லை கிறிஸ்து இயேசுவினால் வரக்கூடிய ஏராளமான தாராளமான நன்மைகளை தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டு உணர்ந்து கொண்டு தம்முடைய அணுதன வாழ்க்கையில் நாம் நாம் வாழுகிற வாழ்க்கை முறை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை